மகாபாரத போர் முடிவடைந்து பாண்டவர்கள் வெற்றி அடைகிறாங்க அர்ஜுனரும் கிருஷ்ணரும் தேர்லேயே இருக்காங்க அர்ஜுனருக்கு ஒரு ஆசை மகாபாரத போரின் முதல் நாள் அன்று கிருஷ்ணர் எப்படி அர்ஜுனர் கைப்பிடித்து ஏற்றி விட்டாரோ அப்படியே மகாபாரத போர் முடிஞ்ச அந்த நாளும் கிருஷ்ணர் கைப்பிடிச்சு அர்ஜுனரை தேர்லேருந்து கீழே இறக்கி விடணுன்னுட்டு அர்ஜுனருக்கு ரொம்ப ஆசை ஆனால் கிருஷ்ணரோ அர்ஜுனரை கண்டுக்கவே இல்லை கீழே இறங்கிப்போ அர்ஜுனா கீழே இறங்கிப்போ அர்ஜுனா இது மட்டும் தான் சொல்லிகிட்ருந்தார் அர்ஜுனருக்கு கிருஷ்ணர் இடத்துல அவருடைய ஆசையை சொல்ல முடியல அதனால் தேர்லையே இருந்தார் ஆனால் கிருஷ்ணரோ ரொம்ப கோபமாக கீழே இறங்கி போறியா இல்லையா இப்போ நீ அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தமாக கத்திட்டாரு அர்ஜுனருக்கு ரொம்ப சோகமா ஆகிடுச்சு ரொம்ப வாடி போன முகத்தோடு தேர்லேருந்து இறங்கி ரொம்ப தூரம் போய் நிற்கிறாரு அர்ஜுனர் இறங்கி கொஞ்ச தூரம் போய் நின்னதும் கிருஷ்ணரும் தேர்லேருந்து இறங்கி வந்து அர்ஜுனரை கட்டி அணைச்சபடியே ரெண்டு அடி தள்ளி நிற்கிறாங்க ரெண்டு பேரும் திரும்பி பார்க்கும் பொழுது தேர் நெருப்பாக எரிஞ்சிட்ருக்கு அர்ஜுனருக்கு ஒன்றும் புரியல கிருஷ்ணா எதுக்கு தேர் எரியுது அப்படின்னு கேட்குறாரு அதற்கு கிருஷ்ணர் சொல்கிறாரு மகாபாரத போர் நடக்கும் பொழுது ரொம்ப வலிமை மிக்க ஆயுதங்களாக எதிரிகள் உன் மீது பயன்படுத்தினாங்க ஆனால் அந்த எல்லா ஆயுதத்தையும் நீ அழிச்சிட்ட ஆனால் அதனுடைய ஆற்றல் இந்த தேர்லேயே இருந்தது நான் இருந்து இந்த தேரை இருந்தேன் அதே மாதிரி கொடியில் ஹனுமன் இருந்து இந்த தேரை காப்பாத்திட்டு இருந்தாங்க நானும் ஹனுமனும் இருக்கிற வரையில் இந்த தேருக்கு எதுவுமே ஆகாமல் இருந்துச்சு ஒரு நீ நினச்ச மாதிரி நான் உன் கைப்பிடிச்சு நீ கீழே இறங்கியிருந்தேன்னா நான் இறங்கும் பொழுதே நீ எரிஞ்சிருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காரணத்துக்காக தான் அர்ஜுனா முதல்ல தேர்லேருந்து உன்னை இறங்க சொன்னேன் பிறகு நான் இறங்கினேன் நான் இறங்கின உடனேவே ஹனுமனம் கிளம்பி போயிட்டாங்க அந்த ஆயுதங்களின் ஆற்றல் இப்போது தேரை எரிச்சிட்டு அப்படின்னு சொல்கிறாரு நமது வாழ்க்கையிலையுமே இதே மாதிரி தான் எந்த ஒரு காரியமும் காரணமும் இல்லாமல் எதுவும் நடக்காது நம்ம வாழ்க்கையில் இந்த நிமிஷம் ஏதாவது கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சுட்ருக்கோனா பிறகு ஏதாவது ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த இனிமையான நாட்களுக்காக இந்த இந்த கஷ்டமான நாட்களை கொஞ்சம் கடந்து போவோம் ஆல்வேஸ் பீ ஹாப்பி அண்ட் ஸ்டே பிளஸ்ட்